ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்மஸ் அல்லவா? சரி, கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி அந்த ஸ்பெஷல் வந்து நம்ம கார்டனில் உள்ள ஒரு பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். அதுதான் தக்காளி. சரி, இந்த தக்காளி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக கேக்கு தானே, ஸோ தக்காளி கேக்கு. ஸோ நான் கார்டனில் உள்ள எல்லா தக்காளியும் பறிச்சுட்டு வந்துட்டேன். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி ரெண்டு தக்காளி நம்ம எடுத்துக்கிட்டு அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கால் கப் ஆயில் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு கர்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு மைதாவை போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்க ஆர்வமாக சாப்பிடுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு என்ன ஸ்பெஷல்? கேக்கு. ஸோ அதை நம்ம கார்டனில் உள்ள தக்காளியை வச்சு கேக்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம், அப்புறம் டேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் போட்டு கீழே கேக்கை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இது நாங்கள் ஒரு குக்கர்லேயே ஈஸியாக பண்ணலாம் முடிவு பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு குக்கரில் வைக்க போகிறோம். கீழே நல்லா தட்டிங்க ஏர் இல்லாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் மணல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கம்பியை வச்சு நம்மளுடைய பாத்திரத்தை வச்சு மூடிட வேண்டியதுதான். அதை வந்து விசில் போடாமல் உங்களுக்கு 30 to 40 minutes கேக்கு ரெடி ஆகிடும். வாவ், அதை வந்து இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறோம். ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கேக்கு நம்மளுடைய தக்காளியை வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends, happy gardening.